அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு என்எஃப் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம், கார்டனிங் ஹால். இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நம்ம வீடு இருக்கிறது வந்து சுங்காய்ப்புலூவில். சுங்காய்ப்புலூண்டாலே நிறைய நர்சரி தான் இருக்கும். ஸோ எங்கே பார்த்தாலும் எங்கே திரும்பினீங்கனாலும் ஒரு நர்சரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த வீட்டில் வந்து புல்லுலாம் செட் பண்ணி கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி இடம். அவங்க அப்படியே பதியம் போட்டு வீட்டுக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஒரு நர்சரியில் இப்போ இறங்கியிருக்கோம். வாங்க நம்ம பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. பாருங்கள், எதை எடுக்கிறதுனே தெரில. அல்லாவுடைய படைப்பில் எவ்வளோ அழகழகான செடியெலாம் இருக்குன்ட்டு. வல்ல மாதிரி கலரில் இலை இருக்குது, இலை மாதிரியே பூ இருக்குது. அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. இந்த செடியை பாருங்கள், செடி கலரே வந்து வயலட்டு. இந்த செடியெலாம் வந்து வீட்டுள்ளே வைக்கலான்னு சொன்னாங்க. அந்த பிங்க் அண்ட் க்ரீனும் வீட்டுள்ளே வைக்கிறது தான் சொன்னாங்க. ஸோ அதில் ஒன்று, இதில் ஒன்று நான் எடுத்தேன். இது வந்து நம்ம பெரிய செடியில் வச்சா நல்லா பெரிய பெரிய இலையாக வந்துருமா. இங்கே வந்து செம்பருத்தி வந்து ஒரு ரெண்டு கலர் வச்சுருந்தாங்க, ரெட் கலரும் ஆரஞ்சும். அப்புறம் இது வந்து பன்சாய் ட்ரீன்னு சொல்லுவாங்க, மரம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் குட்டியாக இருக்கும். அப்புறம் பழம் மாதிரி செடியெலாம் இருந்துச்சு அங்கே. அப்புறம் இந்த பூ பாருங்கள், மொட்டில் வந்து வெள்ளையாக இருக்குது, மலர்ந்தோடனே லைட் பிங்க்காக இருக்குது, அப்புறமா மெரூன் ஆகிடுது. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஃப்ளவர். இந்த பாருங்கள், மல்லிகைப்பூ செடிலாம் வச்சுருக்காங்க. ஏற்கனவே என்கிட்ட இருக்குது மல்லிகைப்பூ செடி, அதனால நான் வாங்கலை. இந்த செடியை பாருங்கள், இலையும் ரோஸாக இருக்குது, பூவுமே ரோஸாக தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும்போது. இதெல்லாம் இப்போ தான் பதியம் போட்டு வச்சுருக்காங்க, சின்ன சின்னதாக இருக்குது. இது வந்து கனகாமரம். அப்புறம் இது வந்து அந்த குட்டி குட்டியாக கொட்டாங்கச்சி பூ இருக்குது, ரெட் கலரில். இட்லி பூன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து ஆர்கிட், இது ஒரு கலர் தான் வச்சுருந்தாங்க. இதில் ஒன்று நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த பூவை பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. மொட்டும் இருக்குது, அந்த பூ மலர்ந்தும் இருக்குது, ஆனால் பார்க்குற போது வித்தியாசமான இதெல்லாம் இருக்குது. இது லைட் பிங்க் கொட்டாங்கச்சி பூ, இது சின்ன சின்னதாக உள்ளது தான். இது வந்து புல் மாதிரி இருக்குது பிங்க் கலரில். அப்புறம் இவங்க இப்போ தான் வந்து பதியம் போடுறதுக்கு மண்ணெல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் நான் கொஞ்சம் செடி வாங்கினேன், அது எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டாங்க. என்ன என்ன வாங்கினேங்கிறத நான் வீட்டில் போய் நான் தெளிவாக காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே வந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு நர்சரியில் போய் இன்னும் கொஞ்சம் வாங்கினேன். இப்போ அங்கேருந்து கிளம்பி இன்னொரு நர்சரிக்கு போகிறோம். போகிற வழி எல்லாமே நர்சரி தான். சைடில் பாருங்கள், ரோட் சைடில் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். இந்த கடையில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப டிசைன் டிசைனாக அழகழகாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. இது எல்லாமே கேக்டஸ் தான். இது கள்ளிச்செடின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் பழம் மாதிரி டைப் இருக்குது. இது வந்து ஒரு டைப்பான கள்ளிச்செடி தான். இது பார்க்க வந்து நெத்த மாதிரி இருக்கும், பூச்சி மாதிரி இருக்கும் பார்க்க. தொடுறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும். இது வந்து அந்த நடுவில் வந்து ஏதாச்சும் பூச்சி போனால் அப்படியே மூடிக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல எனக்கு. இதுவும் ஒரு வகையான செடி தான். இது பாருங்கள், அது பார்க்க ஒரு மாதிரி ஸ்பீக்கர் மாதிரி இருக்குது, ஆனால் டபுள் கலரில் இருக்குது. அப்புறம் இது பாருங்கள், மூங்கி தான் அது, ஆனால் ஒரு மாதிரி பின்னின மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து ஃப்ளவர் வாஷ் தான் இது, ஆனால் சரியான எக்ஸ்பென்சிவ். சின்ன சின்னதாக தான் இருக்குது. ஒன்று ஒன்று 68 ரிங்கேட், 75 ரிங்கேட் அந்த மாதிரி. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு டிசைன்லாம். இந்த ஷாப்பில் நான் வந்து எதுவுமே வாங்கலை, ஜஸ்ட் ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு வந்தாச்சு. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒன்று வந்து 25 ரிங்கேட் நினைக்கிறேன். எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. தூக்கணாங்குருவி கூடு மாதிரி. நான் ஏற்கனவே 2 மணி பிளான்ட் வாங்கியிருந்தேன்ல, அது வந்து வெறும் 5 ரிங்கேட் தான் வாங்கினேன் ஒரு செடி. இங்கே வந்து 16 ரிங்கேட் போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து நிறையா பழம் மாதிரி வெரைட்டி வச்சுருக்காங்க, நீட்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கும் போதே அழகாக இருக்குது, வாங்கணுன்னு ஒரு ஆசை வருது. ஸோ அதனால் கூட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம் இவங்கள்ட்ட. இந்த வெள்ளை கலராக உள்ளது கூட அது பூ தான், இலை மாதிரியே இருக்குது. கலர் கலராக பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. க்ரீன் பிங்க்னு அந்த காம்பினேஷன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. இந்த செடியை பாருங்கள், இதுவும் ஒரு கள்ளிச்செடி தான். அது கீழே வேருமே அழகாக தொங்குது, அதை ஒரு ஷெல்லில் செட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க. இப்போ இந்த ஷாப்லேருந்து நம்ம கிளம்பியாச்சு.
போகிற வழி எல்லாமே சைடில் வந்து நமக்கு நர்சரி தான் தெரியுது பாருங்கள். கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்றைக்கி, வெயில் இல்லாமல். அதனால் நின்று நம்ம பொறுமையாக பார்த்து வாங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. இந்த ஷாப்பில் தான் நான் கொஞ்சம் கூட வாங்கினேன், ஒரு அஞ்சாறு செடி மாதிரி வாங்கினேன். எனக்கு வந்து அந்த ஒரு பிங்க் கலர் இலை வந்து பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. இந்த ஒர்க்கு பாருங்கள், இது தான் இதில் நான் ஒன்று எடுத்துட்டேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு அது. அப்புறம் இது வந்து ரோஜாப்பூ செடிலாம் இங்கே நிறையா வச்சுருந்தாங்க. இதோ எல்லோ கலர், ரெட் கலர், பிங்க் கலர்லாம் இருக்குது. அப்புறம் செம்பருத்திலையும் பிங்க் வச்சுருந்தாங்க. அப்புறம் உள்ளறையெல்லாம் போய் பார்த்தோம். இங்கே பாருங்கள், இது செம்பருத்திலே வந்து ரெட் கலர் நார்மலாக உள்ளது, இது லைட் பிங்க் இது. அப்புறம் ஒயிட் அண்ட் ரெட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, பளிச்சுண்டு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா அடுக்கு செம்பருத்தி இது. அப்புறம் இந்த பூவை பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மொட்டு மாதிரியே இருக்குது ஆனால் பூவாகும். இது வந்து இலை மாதிரியே உள்ள பூ, ஒயிட் கலர், பிங்க் கலர், அப்புறம் ஆரஞ்சு இருந்துச்சு, நான் பிங்க் கலர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் செடி எடுத்து வைக்கிறாங்க உள்ளற. நான் வீட்டில் போய் எல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக அழகாக காட்டுறேன், என்னென்ன நான் வாங்கினேன்ட்டு. இதை பாருங்கள், காலையில் நாங்கள் ஒரு 9-10 மணிக்கு தான் போனோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்த பார்த்தா ஏதோ ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது, பச்சை பசேண்டு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. இது எல்லாம் ஃப்ளவர் வாஷ் விற்கிற கடை தான், பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. ஆனால் இறங்கி நான் பார்க்கல. ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து செட் பண்ணிவிட்டு அப்புறம் வேணும்னா போய் வாங்கிக்கலான்ட்டு வந்துட்டேன். இது பாருங்கள், அந்த காலத்து வீடு மாதிரி இருக்குது, அதை சுற்றிலும் நர்சரி செட் பண்ணி வச்சுருக்காங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த காரில் போகும்போதே நம்ம பார்த்துட்டு போகிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்க. இறங்கி பார்க்க தான் ஆசையாக இருக்குது, ஆனால் எத்தனை கடையை நம்ம போய் பார்க்க முடியும். ஸோ அதனால் அப்படியே கார்லேயே பார்த்துட்டே வந்துட்டேன். அங்கேயே நமக்கு வந்து மண்ணெலாம் கிடைக்கும், பெரிய பெரிய 10 கிலோ பேக்கெட், அப்புறம் 2 கிலோ பேக்கெட்லாம் வச்சுருப்பாங்க. நான் 2 10 கிலோ பேக்கெட் எடுத்துக்கிட்டேன். இப்போ முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து வர வழியில் வந்து சரியான பசி வந்துருச்சு. ஓகே, போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம். இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா வந்து இந்தோனேஷியன் ஃபுட் தான் இது. இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷல் என்னென்னா க்ரீன் கலர் சம்பல்னு போட்டிருந்துச்சி. சரி, போய் ட்ரை பண்ணலான்னு போனோம். இது வந்து ஜிஞ்சரும் லெமன் கிராஸில் செஞ்ச ஒரு ட்ரிங்க்ஸ் தான் அது. இந்த பாருங்கள், இதான் சாப்பாடு. ஒரு பீஸு சிக்கன் ஃப்ரை பண்ணதும் கொஞ்சம் சூப் வச்சுருக்காங்க, அப்புறம் அந்த சிக்கன் மேலேயே க்ரீன் சம்பல். ரொம்ப ஸ்பைஸியாக தான் இருந்துச்சு, ஆனால் நல்லா இருந்துச்சு, நாங்கள் சாப்பிட்டோம். செம்ம பசிக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு சிக்கன் பீஸும் வாங்கி நாங்கள் சாப்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் நல்லா ஸ்பைஸிலாம் சாப்பிடுவாங்க, எனக்கு அந்தளவுக்கு சாப்பிட முடியாது. அப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா சைடில் ஃபுல்லாகவே நர்சரி தான் இருக்குது பாருங்கள். இது எப்படின்னா, அவங்க வீட்டுக்கு முன்னாடி வீடு வந்து கடைசியில் இருக்கும், முன்னாடி வந்து நர்சரி செட் பண்ணி வச்சு அவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஏரியாவே க்ரீனரியாக தான் இருக்கும். அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இதான் நான் வாங்கின செடி. அங்கே இந்த செடி எல்லாமே வந்து ஒரு 100 ரிங்கிட் வந்துச்சு எனக்கு. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு, ரீசனபிள் ப்ரைஸாகவும் இருந்துச்சு. இந்த ஃப்ளவரை பாருங்கள், ஒரு பேர்ட் பறக்கிற மாதிரியே இருக்குது, அழகாக இருக்குது அது பார்க்கும் போதே. அப்புறம் இந்த செம்பருத்தி வந்து நல்ல பெரிய சைஸ் தான், பிங்க் கலரில். இது தான் நம்மளோட கார்டன். இது பைனாப்பிள் வச்சுருக்கேன், இன்னும் காய்க்கலை. அப்புறம் ரோஸ் இருக்குது, இதெல்லாம் இப்போ வாங்கிட்டு வந்தது. இனிமேல் தான் செட் பண்ணணும், டைமிங் தான் வேணும் அதுக்கு. இன்ஷால்லாம் நான் செட் பண்ணிவிட்டு நான் ஒரு லாக் போடுறேன். இது பாருங்கள், அந்த பிங்க் கலர் புல் மாதிரி உள்ளது வாங்கியிருக்கேன். கேரள்ஸ் லாங்கூரில் உள்ளவங்க செடி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சுங்கம்பில் வந்து பாருங்கள். இந்த நம்ம வீட்டு மல்லிகைப்பூ செடி இது. ஒரு நாளைக்கு ஒரு 5-6 பூ பூக்கும், நல்ல வாசமாக இருக்கும். இது நம்ம வீட்டு முருங்கை மரம், ஊர்லேருந்து தான் குச்சி கொண்டு வந்து உண்டுனாங்க, பிடிச்சிக்கிச்சு. அப்புறம் டவுன் பண்ணுறன் இருக்குது, லெமன் கிராஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்த செடி சும்மா வச்சுருக்கேன், இனிமேல் தான் அந்த சட்டிலாம் மாற்றணும். இப்போ வந்து நான் மஞ்சக்கிழங்கு முளைக்க வச்சுருந்தேன் பாருங்கள். எனக்கு மலாய் குக்கிங்க்கெலாம் ரொம்ப யூஸ் ஆகும். சும்மா ஒரு சின்ன பீஸ் தான் நான் வந்து முளைக்க வச்சேன். 2 செடி வச்சுருந்தேன், 2 வச்சு நினைக்கிறேன், 2 கிழங்கு. அது வந்து நல்லா முளைச்சி நிறைய எனக்கு மஞ்சக்கிழங்கு கிடச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு சின்ன பீஸ் வச்சாப்பிலே போதும், நல்லா முளைச்சிரும் அது. அதோடய இலையுமே யூஸ் ஆகும். இந்த மஞ்சக்கிழங்கு வந்து நம்ம குக்கிங்க்கு மட்டும் இல்லை, நம்ம ஃபேஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம். மலாய் ரெசிபிக்கு வந்து நம்ம மஞ்சத்தூள் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மஞ்சக்கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டு அரைப்போம். ரொம்ப வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிழங்கு எனக்கு கிடச்சிருக்குண்டு. இதோட இந்த லாக் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.